பிரியமானவர்களே, இறைமுகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். தேவனுடைய விசேஷித்த சகாயம் உங்களை நடத்தும். சில மனிதர்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது அவர்களுக்கு வாய்த்து கொண்டே போகும். இதை போன்ற மனிதர்களை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். உலகத்திலும் அப்படி இருக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளிலும் பலர் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் எதை செய்தாலும் வாய்ப்பதே இல்லையே, கடவுளுக்கு என் மேல் பிரியமில்லை என்று நீங்கள் சொல்லுவது கேட்கின்றது. இன்றைக்கு நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கவும், நீங்கள் செய்கிற எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படியாகவும், ஒரு மனுஷனுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நான் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். 2 ராஜாக்கள் 18:6-7 அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. யாரை குறித்து இந்த வசனம் சொல்கிறது? எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்கிறது. வசனம் என்ன சொல்கிறது? அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட எல்லா வார்த்தைகளின்படியும் நடந்தார் என்று. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறானோ, அல்லது எந்த ஒரு மனுஷி தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறாளோ, அந்த மனுஷியோடு கர்த்தர் இருப்பார், அந்த மனுஷனோடு தேவன் இருப்பார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. உங்களுக்கு ஏன் அனுகூலம் வரவில்லை? கர்த்தரை இன்னும் நீங்கள் பற்றி கொள்ளவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிய உங்கள் மனதை சாய்க்கவில்லை. இன்றைக்கு உங்களை குற்றப்படுத்தும்படி பேசவில்லை, ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் உங்களை நடத்தவே அன்போடு கூட பேசுகின்றேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவர் வசனத்தை நாடுங்கள், அவர் வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், போகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாகும். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்ததினாலே அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே, அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு வரட்டும். அப்பா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது தானே உங்களுடைய வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஜனத்திற்கு தாங்கப்பா. இந்த நாளெல்லாம் கூட இருங்க, செய்கிற காரியங்கள் வாய்க்கும்படி அனுகூலமாகும்படி ஆண்டவர் அனுக்கிறக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மீட்பரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் அனுகூலமாய் மாறச் செய்வார். காட் பிளஸ் யூ.